பாட்டி ஒரு ஜுவல்லரி ஷாப் இனாகுரேஷனுக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு நெக்லஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அது தண்டலுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. நாம வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் போலயே. மாப்ள, நெக்லஸ் ரொம்ப அமோகமா இருக்கு. சும்மா அப்படியே கண்ணை பறிக்குது. விலை என்ன? ஒரு 2-3 லட்சம் ரூபாய் இருக்குமா? இல்லங்க. இல்லையா? அப்ப அதுக்கும் கம்மி தானா? என்ன, ஒரு 1-1.5 லட்சம் இருக்குமா? இல்லங்க, இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 12 லட்சம். தம்பி, 12 னா 12 தானே? ஆமா, 12 லட்சம். அடேங்க அப்பா, 12 லட்சமா? தென்றல், கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள இவ்வளவு காஸ்ட்லியான நகையை வாங்கி கொடுக்கிறாருன்னா உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. எதுக்குங்க இவ்ளோ காஸ்ட்லி நகையெல்லாம்? எனக்கு இது வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்ல கூடாது. பாட்டி சொன்னா சொன்னதுதான். டா குடி. அட என்ன மணி, மாப்பிளையோட பாட்டி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. தேடி வந்த மகாலட்சுமியே வேணாங்கிறியே, வாங்கிக்கம்மா. மாப்ள, உங்க சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு தேரும்? வாட்? புரியல. இல்ல மாப்ள, அது வீரபாகு. மாப்ள, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. மாப்ள, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை அடிக்கடி சந்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்க வீடு? இல்ல இல்ல இல்ல, உங்களோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுக்கறேன். என்னோட ஆபீஸ் அட்ரஸ் வந்து மாப்ள, அது நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. லட்சுமி எடுத்துறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பறேன். மாப்ள மாப்ள மாப்ள, உங்களோட ஃபோன் நம்பர் அது கொடுங்களேன், நோட் பண்ணிக்கிறேன். 9845. மாப்ள, நம்பர்ல நானே கொடுத்துறேன். மாப்ள, நீங்க இது அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, கிளம்புங்க. சரிங்க. பாய் தென்றல். பரவாயில்லண்ணே மாப்ள, நான் நினைச்சதோட ரொம்ப ரொம்ப பெரிய இடம் தான் போல இருக்கு. என்னண்ணே இப்படி ஒரு அற்புதமான மாப்பிளைய கையில வச்சுக்கிட்டு கேவலம் ஒரு 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு இப்படி யோசிக்கிற? என்னடா, நானாவது நாசுக்கா கேட்டிருப்பேன். என்னையும் பேச விட மாட்டேன்ட்ட. அவர் நம்பரே நீ வாங்க விடாம பண்ணிட்ட. டேய், இதெல்லாம் எப்படி நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏன், தன்மானம் தடுக்குதா?
பெருசா வருமானம் இல்லாத நமக்கெல்லாம் தன்மானம் எதுக்குனே? சரி சரி, சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ற வழிய பாரு. இல்லனா இந்த வீட்டை விக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. சாப்பிட வாங்க. என்னம்மா சாப்பாடு போட்டு பக்குவமா கவனிச்சு இப்பவே என்னை இங்க இருந்து அனுப்பிடலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்ல சித்தப்பா, நீங்க வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடவே இல்ல. ராத்திரி ஆயிடுச்சு, இப்பவாவது வந்து சாப்பிடுங்க சித்தப்பா. எனக்கு சாப்பாடும் வேணாம், உங்க கவனிப்பும் வேணாம். நான் கேட்ட காசை மட்டும் கொடுங்க, நான் பாட்டுக்கு இப்பவே கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். எதுக்குமா நின்னுகிட்டு இருக்க? நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் நான் கேட்ட காசு வராம உங்க வீட்டுல கை நினைக்க மாட்டேன், இங்க இருந்து போகவும் மாட்டேன். போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு. ஏமா நின்னுகிட்டு இருக்க, போமா. அவர் வந்ததுல இருந்து அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டாங்க. நானும் சிவாவும் மூணு தடவை போய் கூப்பிட்டு அக்காவும் கெஞ்சி பாத்துட்டா. யார் கூப்பிட்டு வராம பிடிவாதமா இருக்காரு? நீ கூப்பிட்டு மட்டும் வந்துருவார என்ன? சரிம்மா, நீங்களாம் போய் தூங்குங்க. ஏங்க, இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறவரு சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலம் இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட போறாருங்க. அவ செஞ்சாலும் செய்வா லட்சுமி, எப்படி சமாளிக்குதுன்னு தெரியல. இவளோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிருந்தா கூட கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த வீட்டை வித்தாவது அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கலாம். இப்பவே வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறானே, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் வேணும்னா ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட பேசி லோன் கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறேன். அவ்வளவு பெரிய அமௌண்ட் லோனா கிடைக்குமா? ட்ரை பண்ணி பாக்குறேன்பா. ஏங்க, தென்றல் அவ ஆஃபீஸில் கேட்டு பார்க்கட்டும், கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம், ஒருவேளை கிடைக்கலன்னா? ஏங்க, திருப்பூரில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னு சொல்லுவீங்களே. ஐயோ, உங்கள் கூட காலேஜில் படித்தார்னு அடிக்கடி சொல்லுவீங்களேங்க. பேசாம அவர்கிட்ட கேட்டு பாக்குறீங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? இத பாருங்க, அவர்கிட்ட நம்ம கடன் கேக்குற விஷயம் ஆண்டாள் மக்க தெரிய வரவே வராது. இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் அவகிட்ட அவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் கேட்டு பாக்குறேன். ஏங்க, இப்பவே போன் பண்ணி கேட்டு பாருங்களேன். வேணாம் லக்ஷ்மி, இந்த நேரத்தில் வேண்டாம். நான் நாளைக்கு நேரிலே போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. இன்னைக்கு என்ன, இதை ஊட்டி ஹேர்பின் பெண்டில் ஏற லாரி மாதிரி டைம் இவ்வளோ மெதுவாக ஓடுது.
இல்லாத வேலையை செய்யற மாதிரி எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. பெசம லீவை போட்டு வீட்டுக்கு போய் ஃபுல்லா சரக்கடிச்சு தூங்கிடலாமா? நோ நோ. அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும். ஏற்கனவே நிறைய லீவ் போட்டோம். அப்புறம் லாஸ் அப்புங்கிற பேர்ல சம்பளத்தை பிடிச்சிக்குவாங்க. மாசம் பிறந்ததுன்னா மொட்டை மாடியில் வந்து உட்கார காக்கா மாதிரி என் தலையில எல்லா இஎம்ஐயும் வந்து உட்காந்துட்டு இஎம்ஐ காட் காட் அப்படின்னு கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுவோம். சம்பளத்தை பிடிச்சாங்க இஎம்ஐ கட்ட விஷயத்துல மாட்டிக்குவோம். என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு ரொமான்டிக் சாங்க போட்டு மூட் அப்படியே ரொமான்டிக்கா மாத்திடலாமா? நம்ம சேனல்ல என்ன சாங் போகுதுன்னு பார்க்கலாம். ரொமான்டிக் சிச்சுவேஷன். ஒரு பாட்டு ஒண்ணு பாட போர். அது நத்திங், மைண்ட் கொஞ்சம் ஹேங் ஆயிருந்ததா அதான் ரொமான்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் கேட்குறேன்னா, நீ மேனேஜருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கலையில? நோ நோ நோ, அந்த மாதிரி பைத்தால பிடிக்கல. நீ தைரியமாக இருக்கலாம். ம், உட்கார். பரவாயில்ல சார். சரி, நான் உட்காரேன். அப்புறம் ப்ரோக்ராமில் எப்படி போயிட்டுருக்கு? ம், ஓகே சார். என்னாச்சு உனக்கு? எப்பவும் ஃபேஸ் ஹாலோஜின் பல்ப் மாதிரி சும்மா பிரைட்டாக இருக்கும், இன்னைக்கு ஜீரோ வாட்ஸ் பல்ப் மாதிரி டல்லாக இருக்கு. சார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஐயோ, அதையம்மா கேட்குறேன். இன்னைக்கு நம்ம மண்டக்குள்ளுக்கிற பிரெயின் லாக்டவுன் மூடுக்கு வந்துருச்சு. சரி, லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் உருப்படி ஏதாவது பண்ணலாட்டு பார்த்தா லாஸ் ஆஃப் பேல சம்பளம் பிடிச்சிருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக இந்த சீட்டில் பச போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பயங்கர ஃப்ரீ, நீ என்ன பேசணுமோ பேசு. சார், எனக்கு கம்பெனி மூலமாக பேங்க்ல ஒரு 10 lakhs லோன் வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? 10 lakhs? அவ்வளவு பணத்துக்கு இப்போ உனக்கு என்ன அர்ஜென்ட்? வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் சார். என்னாச்சு? என் பையனை அந்த காலேஜில் சேர்க்கிறதுக்கு 10 lakhs பணம் கட்டணுமா? அதுவும் இன்னும் 3 நாள்ல. அதான், அந்த 10 lakhs பணத்தை உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன். சரிம்மா, அதாவது 1 lakh 2 lakhனா பரவாயில்ல, 10 lakhs கேட்குறியே அதான். ஆஃபீஸ் ரூல்ஸ் படி 10 lakhs கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். எனக்கு வேற சோர்ஸ் இல்லை சார், அதனால தான் கேட்குறேன். புரியுதும்மா, உன் கஷ்டம் புரியுது. இருந்தாலும் 10 lakhங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா? தப்பு நல்ல எதையும் கமிட் பண்ணிக்க முடியாது. நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நான் எம்பி கிட்ட பேசி பார்க்குறேன். எஸ்கியூஸ் மீ சார். என்ன சார், மேடம் என்ன சொல்றாங்க? வழக்கம் போல என்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்டா? ஆமா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வேலை. நேரம் காலம் தெரியாம நீ போமா நான் பாத்துக்கிறேன். சார், என்ன சார், அவங்க ரொம்ப டல்லா இருக்காங்க. அப்ப விஷயம் உண்மையிலே சீரியஸா? ஆமாப்பா, அவளுக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. ஒரு சித்தப்பா? பின்ன 10 சித்தப்பாவே இருப்பாங்க சார். சாரி கோச்சி, காரங்கள தெரியுமா? கமெடி பண்ணிட்டு பாப்ப. நான் சொல்ல சொல்லுங்க சார். அது அவங்க சித்தப்பா எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கான், 10 lakh ரூபாய் கட்டணுமாமா. வந்து இவங்க கிட்ட கேக்குறாரு, 10 lakh ரூபாய்க்கு இவங்க எங்க போவாங்க? உடனே வந்தாலு, எனக்கு இந்த சொத்துல பாகம் இருக்குல்ல, இந்த வீட்டு வித்து பணத்தை தாங்கன்னு சொல்லியிருக்காரு. வீட்டு வித்துட்டு இவங்க எங்க போவாங்க? பாவம் அந்த பொண்ணு, 10 lakh ரூபா லோன் வேணும்னு எங்கிட்ட கேட்குறா. எந்த கிட்ட சொன்னா இருந்தாலும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியலையே. ஏடா சித்து, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு உள்ள வரானுங்க, போகும்போது சொல்லாமல் போயிடறானுங்க. நான் படுக்கு தனியாக புலம்பிட்டு இருக்கேன்.
not reachable. The mobile number you have dialed is currently not reachable. என்ன நேத்திக்கு மாப்பிள்ள தென்றலுக்காக ஒரு நெக்லஸ் கொண்டு வந்து கொடுத்தாருல, அத பீரோல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா, சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணணும். சரிம்மா. சோம்பேறி ஒழுங்காவே தேடுறது கிடையாது. என்னம்மா கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? இவ்வளவு வயசாயிடுச்ச, இன்னும் சின்ன புள்ள மாதிரியா நடந்துக்கற? என்னம்மா நீ பாட்டுக்கு திடீர்னு கூப்பிட்டு இப்படி சம்மந்தம் இல்லாம என்ன திட்டிக்கிட்டு இருக்க? திட்டாம உன்ன அப்படியே கொஞ்சம் செய்வாங்களா? ஏண்டி மாப்பிள்ள ஆசையா தென்றலுக்கு தானே அந்த நெக்லஸ் கொண்டு வந்து குடுத்துட்டு போனாரு. அதுவும் அது எவ்வளவு விலை வசதியானது தெரியுமா? அத இன்னும் தென்றல் போட்டு கூட பாக்கலடி. அதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம நீ எடுத்து மாட்டிக்கிட்டியா? போ, போய் மரியாதையா எடுத்துட்டு வா. எங்க வச்சிருக்க? அம்மா நீ என்ன சொல்ற எனக்கு புரியவே இல்ல. நான் இப்ப அந்த நெக்லஸ் எடுத்தேன். நீ எடுக்காம பீரோல இருக்கிற நெக்லஸ் வேற யாரு எடுப்பாங்க? போ, போய் எடுத்துட்டு வா, விளையாடாம. மா, நிஜமாவே நான் எடுக்கலம்மா. ஆக்சுவலா நேத்து அக்கா கிட்ட அந்த நெக்லஸ் கொடுக்கும் போது எனக்கு அப்பவே வாங்கி போட்டு பாக்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா நீ தான் திட்டுவியன்னு சொல்லி அத நான் தொட்டு கூட பாக்கல. மா, ப்ராமிஸ் நான் எடுக்கலம்மா. என்னங்க இவ இப்படி சொல்றா? அப்போ பீரோல வச்ச நகை எங்க போச்சு? யார் எடுத்திருப்பாங்க? அம்மா, ஒருவேளை அக்கா எடுத்து போட்டு பாத்திருப்பாளோ? நான் காலையில அவகிட்ட அந்த நெக்லஸ் வேணா போட்டு போறேன் கேட்டதுக்கு அவ எரிச்சலோட வேணாமான்ட்டு போயிட்டாடி. இப்ப நிலா எடுக்கல, தென்றல் எடுக்கலன்னா அப்புறம் அந்த நகை எங்கதான் போச்சு? ஐயோ கடவுளே, அந்த நகை எப்படி காணாம போச்சு? 12 லட்சம் ரூபாய் நகையாச்சே. அம்மா, ஒருவேளை சித்தப்பா?